யாழ்ப்பாணம் ஊர்காவச்சுறையில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் ஒரு குடும்ப பங்கீட்டு அட்டைக்கு 500 ரூபாய் எனும் அடிப்படையில் மண்ணெண்ணெய் வழங்கப்படுகிறது. அத்தோடு குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் டீசல் இல்லை எனும் அறிவித்தலும் ஒட்டப்பட்டுள்ளது. ஊர்காவச்சுறை பிரதேச செயலாளர் பிரிவில் ஒரே ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையம் மாத்திரமே உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட 22 தமிழ்நாட்டு மீனவர்களும் நிபந்தனைகளுடன் ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் காரைநகரை அண்டிய கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் மற்றும் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 22 மீனவர்களையும் 2 விசைப்படகுகளையும் கடற்படையினர் கடந்த 24 தேதி கைது செய்து யாழ்ப்பாணம் மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்றனர். இதனையடுத்து மீனவர்கள் கடற்றொழில் மற்றும் நீரியல் வளத்துறை திணைக்கள அதிகாரிகளிடம் சட்ட நடவடிக்கைகளுக்காக கையளிக்கப்பட்டு ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது குறித்த மீனவர்களை மார்ச் 10 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். இதன்போது கடற்றொழில் மற்றும் நீரியல் வளத்துறை திணைக்கள அதிகாரிகளினால் சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. இலங்கை எல்லைக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டமை, நீரியல் பணிப்பாளர் நாயகத்தின் அனுமதி பத்திரமின்றி மீன்பிடியில் ஈடுபட்டமை, கைது செய்யும் போலையிலும் வலைகளை தொடக்கறுத்து வைக்காமை மற்றும் தடை செய்யப்பட்ட இழுவை மடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்டமை ஆகிய 3 குற்றச்சாட்டுகள் தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதவான் 3 குற்றச்சாட்டுகளுக்கும் தலா 6 சாதாரண சிறை தண்டனை 10 ஒத்திவைத்து நிபந்தனையின் அடிப்படையில் விடுதலை செய்து உத்தரவிட்டுள்ளார். 13 மீனவர்கள் மீன்பிடியில் இழுவை படகு உரிமையாளரும் உள்ளமையினால் படகு பறிமுதல் செய்யப்பட்ட அதேபோலே மற்றைய படகுக்கான உரிமை கோரும் வழக்கு எதிர்வரும் ஜூன் 24 தவணையிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. Come on.